அனைவருக்கும் வணக்கம். மும்பை கன்னியாகுமரி ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட் 1700 கிலோமீட்டருக்கு போட போகிறோம்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இது இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு. நிதின் கட்கரி அக்டோபர் மாதம் போன வருஷத்துலேயே அதுக்கான கல் ஒன்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதனால இது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் ஈவெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு கேரளாவுடைய டூரிசம் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும். கேரளா நம்ம எல்லாருக்கும் தெரியும், டூரிசமில் பேர் போன ஒரு ஸ்டேட். இந்த நாட்டில் ஏறக்குறைய ஒரு 1,000,000 ஃபாரின் டூரிஸ்ட்ஸு வருஷம் கேரளாவுக்கு வராங்க. லோக்கல் டூரிஸ்ட் இந்தியாவிலிருந்து மட்டும் 1.5 கோடி பேர் கேரளாவுக்கு போகிறாங்க டூரிசமில் மட்டும். இதனுடைய ரெவன்யூ பார்த்தோன்னா, அதாவது கேரளாவினுடைய டூரிசம் ரெவன்யூ மட்டும் பார்த்தோன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில், அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட 8,000 கோடி வருது. லோக்கல் டூரிசமில் மட்டும், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற லோக்கல் டூரிசமில் ஏறக்குறைய 36,000 கோடி கலெக்ட் ஆகுது டூரிசம் இதில் மட்டும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு டூரிசம் மூலியமாகவே கிட்டத்தட்ட 36,000 + 8,000 45,000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த ஸ்டேட்டுக்கு இருக்குது, எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்தோம்னா நார்த் டு சவுத்து, அதாவது கேரளா உள்ள மட்டும் கிட்டத்தட்ட 600-650 கிலோமீட்டருக்கு இந்த திட்டமானது போகுது. அதாவது மொத்தம் 1,800 கிலோமீட்டரில் கேரளாவில் மட்டும் நார்த் டு சவுத்து 660 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்க. அப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணோம்னால் அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நல்லது, அந்த ஸ்டேட்டோடைய ரெவன்யூவுக்கு, அதனால் வர சென்ட்ரல் ரெவன்யூக்கு, இது எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். எதோ நமக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸு, பீச்சு, டூரிசம் அலைடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சுக்கணும். ஹோட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை ரெஸ்டாரண்ட் மாதிரி இடமா இருக்கலாம், இல்லைனா தங்கக்கூடிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை பீச் ரிசார்ட்டு அது மாதிரி இருக்கலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய அலைடு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஏகப்பட்டது இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் கொண்டுக்கணும். இன்னொன்று, இது வந்து கேரளாவுடைய பெரிய சிட்டிஸ் எல்லாத்து மூலியமாகவும் இந்த ரோடு போகிறது, எல்லாத்து வழியிலையும் இந்த ரோடு போகிறது. அதாவது கீழே திருவனந்தபுரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திருவனந்தபுரம், கொல்லம், தலசேரி, கொச்சின், ஆலப்புழா, அப்புறம் கண்ணூர், இது வழி பூராவுமே, அதாவது எல்லா மேஜர் சிட்டிஸையும் இது வந்துட்டு டச் பண்ணுறது இந்த ரோடு. ஸோ இது வித்தின் கேரளா, அதாவது நம்ம முதல்ல டூரிசம் பார்த்தோம் வெளியேருந்து வரவங்களுக்கு வித்தின் கேரளாவே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெட்டராகும், அதனால் அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ பெட்டராகும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொரு பக்கத்தையும் இதுக்கு கொடுப்போம். இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சைடில் இருக்குது, அதாவது மகாராஷ்டிராவில், குஜராத்தில், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் கர்நாடகாவில், அப்புறம் தமிழ்நாட்டில், இந்த பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, யூபியோடைய ஈஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, லேபர் இருக்கும். ஸோ லேபர் இங்கேருந்து அங்கே மூவ் ஆக வேண்டிய ஒரு, இப்போ டெல்லியிலேருந்து ஒரு நேர் கோடு போட்டோம்னா ரெண்டாக பிரிச்சோன்னா இந்த பக்கம் இண்டஸ்ட்ரி இருக்கும், இந்த பக்கம் லேபர் இருக்கும். ஸோ லேபர் மூவ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது இந்த கோவிடில் நமக்கு தெரிஞ்சு. இந்த டிஸ்பாரிட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ரோடு போட்டாங்களோ, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து போனோம்னா சென்னையிலேருந்து கீழே திருச்சி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ரோடு, சென்னையிலேருந்து மேலே அந்த பக்கம் விஜயவாடா வரைக்கும் நல்ல என்ஹெச் ரோடு போயிட்டுருக்கு. அதே மாதிரி வெஸ்ட்டு சைடில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்ட் மாதிரி வெஸ்ட்டும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்காக இந்த பாரத் மாலா ப்ராஜெக்டில் இந்த ஒரு 1,800 கிலோமீட்டரை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இந்த வண்டிகள் பொறுமையாக போகிறதுனாலே, அதனால தனியாக அந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. வண்டி இப்போ கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற லாரியோ ஏதோ ஒன்று பொறுமையாக போச்சுன்னா திருட்டு நடக்கிறது, அப்புறம் வேறு விதமான கொள்ளைகள் அந்த மாதிரி ஸ்லோவாக போகக்கூடிய இடங்களில் ஆக்சிடென்ட் நிறைய ஆகக்கூடியது. இப்போ அங்கே வந்து வைல்ட் லைஃப் மலைப்பகுதிங்கிறதுனால மலையில் வரக்கூடிய அனிமல்ஸ் நடுவில் வந்ததுன்னா அது குறிக்கணும்னா அந்த மாதிரி டெத்து, இந்த டெத்து கேசஸ் ரொம்ப நிறைய அந்த இடங்கள் இருக்குது. அதாவது இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிற ஒரு காரணத்தை விட இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத காரணங்களும் பலது இந்த ரோடில் இருக்குது. அதனால் இந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த 1,800 கிலோமீட்டர் போடுறதுங்கிறது ஈஸியான வேலையும் கிடையாது. லேண்டு வாங்கணும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்டு வாங்குறது தான். அதாவது லேண்டு அக்வயர் பண்ணணும், கவர்மெண்ட் அக்வயர் பண்ணி லேண்டு போடணும். இது வந்துட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. லேண்டு இது வரைக்கும் வாங்கினது எல்லாமே
மேனுவல் டாக்குமெண்டேஷனில் இருந்தது. அதாவது லோக்கலில் இருக்கிறவங்க பட்டாவை காமிச்சு அந்த மேனுவல் டாக்குமெண்டேஷனை கொண்டு போய் ஒரு ஸ்டேட் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ ரூபா போகும் அவ்வளோ ரூபா போகும்னு நெகோசியேஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் அதை வாங்கப்பட்ட காலங்கள் தான் இவ்வளோ நல்லா இருந்துருந்தது. இப்போ கவர்மெண்ட் அதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பூமி ராசின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலே அதுக்கு ஓப்பன் பண்ணி அந்த போர்ட்டலில் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிச்சாங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 711 டிஸ்ட்ரிக்ட் இந்தியா பூராவும் 711 டிஸ்ட்ரிக்ட்டு அவ்வளோ ஏகப்பட்ட வில்லேஜஸோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உங்களுடைய சர்வே நம்பரோ இல்லை பிளாட் இருக்கக்கூடியதோ இது எல்லாமே ஆன்லைனில் தெளிவாக வந்துடும். ஒரு லாகின் பாஸ்வேர்டுக்குன்னு கொடுக்குறாங்க, நெகோசியேஷன் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும், டாக்குமெண்டேஷன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் நடக்கும். ஸோ நேராக போக வேண்டிய அவசியம் கிடையாது, லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. அதாவது எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வைன்னா, லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு ஹைவேஸ் ரோடு போடுறதுக்கு லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிஸ்டமும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வேலைகளை அடிப்படையிலிருந்து பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஃபண்டிங் அவ்வளோ ஈஸி கிடையாது, கவர்மெண்ட்டு இதுக்குன்னு ஒரு நிதி இதோ பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி அப்படி தான் பண்ணணும். ஸோ அப்படியும் இந்த இடத்த டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணுறாங்க. இதுக்கு தேவையில்லாத பேச்சுகளோ அதுவோ இதுவோ தேவையே கிடையாது. நம்ம இதனால் அந்த லோக்கலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, கேரளா ஸ்டேட்டுக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பக்கத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி, அந்த பக்கத்தில் இருக்கிறது மும்பை. மும்பை ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில், கன்னியாகுமரியும் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான். தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 99 லட்சம் லோக்கல் டூரிஸ்ட்ஸ் வராங்க கன்னியாகுமரிக்கு மட்டும். கன்னியாகுமரின்ற சின்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஏறக்குறைய 99 லட்சம் லோக்கல் டூரிஸ்ட்ஸ் வராங்க. வெளிநாட்டிலேருந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபாரின் டூரிஸ்ட்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் வராங்க. ஸோ இப்போது இந்த வழி அமைச்சோம்னா, கேரளாவையும் கன்னியாகுமரியும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு டூரிசமில் மட்டும் பேசும்போது, டூரிசம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தணும்னா, கேரளாவையும் கன்னியாகுமரியும் லிங்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு ரோடு இருந்தால் எவ்வளோ ரெவன்யூ கன்னியாகுமரிக்கு அடிஷ்னலாக வர முடியும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் ஒரு எக்கனாமிக் கேபிட்டலாக இருக்க ஒரு இடத்துலேருந்து டூரிஸ்ட் கேபிட்டலாக இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கன்னியாகுமரியை வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ரோடாக இதை நம்ம பார்க்கணும். கன்னியாகுமரியும் மிச்ச பார்ட், அதாவது வெஸ்டில் இருக்கக்கூடிய மிச்ச டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரோடு மட்டுமே மும்பை வந்து எக்கனாமிக் கேபிட்டலாக இருக்கக்கூடிய மும்பையிலிருந்து இந்த டூரிஸ்ட் சென்டர்ஸாக இருக்கக்கூடிய இந்த இடங்களை லிங்க் பண்ணித்தினால் மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ பூஸ்ட் அந்த வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே வரும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை தவிர்த்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸில் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது கன்னியாகுமரியில், பீச்சஸ் இருக்குது மிச்ச இடங்கள், இது எல்லாத்துக்குமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இந்த ரோடு விளங்கும். அதாவது 3-4 ஸ்டேட் இந்த ரோடு வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் போகலை, தமிழ்நாடில் வருது, நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் வருது, கேரளா முழுக்க வருது, கோவா வருது, ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் கர்நாடகாவில் வருது, அப்புறம் மகாராஷ்டிராவில் வருது. ஸோ கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடாக இதை பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷனாக நம்ம இதை கருத்தில் கொண்டுக்கணும். இதில் வேறு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் இதில் இடமே அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம்.